மின் கட்டணம் உயர்ந்து போச்சுன்னு போராட்டம் நடத்தினா வழக்கு போடுவோம்ங்கிறார் நம்ம மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி. இப்போ நம்முடைய சேகர் பாபு அவர்கள், இப்போ பாருங்க நாசர்னு ஒரு அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், நீங்கள் வந்துங்க பாலுக்கு மறைமுகமாக நீங்கள் விலை உயர்த்தியிருக்கீங்க. பால் விலை உயர்வு என்பது அதை எதிர்த்து கருத்து சொல்ல, அதை எதிர்த்து போராட மக்களுக்கு உரிமை இருக்கிறது. பால் கொள்முதல் விலை, அது பால் உற்பத்தியாளர்களுக்கு பயனளிக்கக்கூடியது, அதை உயர்த்தினா வரவேற்கின்றோம். இந்த ஆரஞ்சு பால் அப்படின்னு ஒன்றை தயார் பண்ணி அதன் மூலமாக மறைமுகமாக இப்படி விலை ஏற்றுறது எந்த வகையில் நியாயம்? அவர் பாருங்கள் எப்படி வளர்றாரு, எப்படி பேசுகிறாருன்னா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே பாலையும் சேர்த்திட்டாங்கன்னு போய் பிரச்சாரம் பண்ணுறார். ஸ்டாலினை நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க போல் இருக்கு. பொன்முடிங்கிற அமைச்சர் அவர் ஓசின்னு பேசி ஏற்கனவே பெண்களை இழிவுபடுத்தினார். இப்போ தொகுதி பக்கம் நீங்கள் யாரும் வர்றதில்லை, என்னங்க கண்டபடி பேசுகிறாரு, மக்களை பார்த்து கண்டபடி பேசுகிறார். ஆகவே இவர்களை எல்லாம் திருத்தணும், இவர்களை சரிப்படுத்தணும். ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார், என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. நீங்கள் நிம்மதியாக தூங்காமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? உங்கள் ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியல, மக்கள் கேள்வி கேட்குறாங்க, உங்கள் அமைச்சர்கள் சரிவர பணியாற்றலை. ஆகவே இது விஷயத்திலே முதலமைச்சர் வந்து பாருங்கள், மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தின டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் வாகனத்தில் அதிகமான வாகனங்களில் போனார், மின்கட்டணம் உயர்வு எடுத்து அவர் பேசுகிறார், அதுக்காக அவர் உடனே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், அவங்க கட்சி பேச்சாளர் பெண்களை ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்கிறார், அதுக்காக அண்ணாமலை ஒரு போராட்டம் நடத்துகிறார். ஏன் அதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு உடனே அண்ணாமலை கைது. கோவையிலே குண்டுவெடிப்பு சம்பவம், அந்த சம்பவத்தை கண்டித்து இந்து மக்கள் கட்சி போராட்டம் நடத்தது, அர்ஜுன் சம்பத் கைது, எடப்பாடி பழனிசாமி கைது, எங்களை எல்லாம் கைது பண்ணி இந்த எதிர்கட்சிகளை நசுக்கி ஒடுக்கி, ஆனால் திருமாவளவனுக்கு அனுமதி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு அனுமதி, அவங்க நாம் தமிழருக்கு அனுமதி, இது எந்த வகையிலே நியாயம்? ஒரு பாசிச ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி, இன்றைக்கு ஸ்டாலின் சர்வாதிகாரியா மாறுவேன்னு சொன்னார், எதுக்காக? போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக. போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் சர்வாதிகாரியாக மாறினா நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, சிறையில் அடைப்பதற்காக நீங்கள் இப்படி ஒரு ஆட்சி நடத்துவது என்பது மக்கள் விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி. இந்த ஆட்சிக்கு மக்கள் வந்து பாடம் போட்டுவாங்க, மக்களை திசை திருப்புறீங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், நான் உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா பரிசு தரேன், எங்காவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு நடக்குதுன்னு யாராவது நிரூபிச்சாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு. இல்லாத ஒன்றை தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இருக்குது, இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை தமிழ் திணிப்பு தான், தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்வி தான் மத்திய அரசாங்கம் வலியுறுத்துது. ஆனால் வேண்டுமென்றே மத்திய அரசு குறித்து அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், 54 அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் பயிற்சி மொழியாக இல்லை. தமிழ் தேர்வு எழுதுனா 40,000 பேருக்கு மேலே தமிழில் ஃபெயில் ஆகிறான். தமிழை பயிற்று மொழி ஆக்கு என்று நம்முடைய மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது, புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. ஆனால் இந்த அரசாங்கம், குறிப்பாக திமுகவினுடைய இந்த அரசாங்கம், திமுகவினர் நடத்தக்கூடிய மத்திய பாடத்திட்ட பள்ளி சிபிஎஸ்இ ஸ்கூல், அங்கே தான் இந்தியை திணிக்கிறாங்க. ஸ்டாலின் மகள் நடத்தக்கூடிய சன்ஷைன் ஸ்கூலில் தான் இந்தியை திணிக்கிறாங்க. மக்களை வந்து மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இந்த மழை வெள்ள நிவாரணப் பணிகள் சரிவர நடக்கலை, இது மாதிரியான பொது பிரச்சனைகளிலே இருந்து கவனத்தை திருப்புவதற்காக இந்திய எதிர்ப்பு, மாநில உரிமை, இது மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேதக ஆளுநரை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறார், ஆளுநரை திரும்ப பெறணும்னு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது! ஆளுநர் உண்மைகளை பேசுகிறார். ஆளுநர் என்ன சொன்னார்? 4 நாள் கழிச்சுதானப்பா என்ஐஏவுக்கு போச்சு, உண்மைத்தானே சொன்னார். ஆளுநர் நம்முடைய தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சுட்டி காட்டுகிறார். பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் ஆளுநர். அவருடைய கடமையை செய்கிறார், உடனே அவரை விலக்கிக்கணும். இதற்கெல்லாம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.